எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் ட்ராவல் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம கடைப்பிடிக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இதை கடைப்பிடிக்கலாம் என்ன மாதிரியான காசஸ் இருக்கும், இதை கடைப்பிடிக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கான கண்டென்ட் இந்த வீடியோவில் இருக்குது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நம்ம டெய்லி வந்து ஒர்க்குக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதத்தை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் ட்ராவல் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ட்ரா மைல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுது. எங்கே டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில். நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ட்ராவல் பண்ணும்போது நம்மளால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரேட் கம்மியாகிடும், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஆகும். இதனால நம்ம ஃபேமிலியும் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, ஃபேமிலியிலையும் ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கவலைகள் அதிகமாகிடும். இதோட மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குக்கும் லைஃபுக்கும் இருக்கிற அந்த பேலன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதால. சரி ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா மைல் போய் தான் ஆகணும், நம்ம கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஃபேக்டர்ஸை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எப்படி நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு, நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிடும். நம்மளுக்கு புரியும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுலேயே பாதி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட், மெடிடேஷன். காலையில் ஏஞ்சி மெடிடேட் பண்ணுறது, கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, மார்னிங் வாக்ஸ், சன் பாத், இந்த மாதிரி நம்ம நேச்சர் கூட ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம மைண்டு காம் ஆகிட்டு தாட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இது ரெண்டாவது ஃபேக்டர். தேர்ட் பாயிண்ட், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. எவ்வளோ காலம் நம்ம டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ காலம் நம்ம வந்து எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோம். குழந்தைங்க கூட விளையாடுறது, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, வெக்கேஷன்ஸ் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணனாலே நிறைய விதமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை நம்ம கம்மி பண்ணிவிடும். ஃப்ரீ டைமில் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்கிறது, சின்ன வயசில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்கிறது, ஹாபீஸ், மியூசிக், பீப்புள் கூட பார்ட்டி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை நீங்கள் செய்கிறது. நெக்ஸ்ட், டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எந்த டாஸ்க்கை எப்போ பண்ணணும், ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறது, ஷெடியூல் போட்டு ஒரு ஒரு டாஸ்க் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹவர்ஸில் 75% ஆஃப் த ஜாப்ஸை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பாசிட்டிவ் பீப்புள் கூட பழகிறது, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது. எந்த மாதிரியான மக்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியும், உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும், அந்த மாதிரி பீப்புள் கூட நீங்கள் பழகினாலே உங்களால் உங்களோட கெரியரும் டெவலப் பண்ண முடியும், ஒர்க் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதோட நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ அகைன், தேங்க்யூ.